இந்து அறநிலையத்துறை சார்பில் கடலூரில் 10 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எந்த பகுதியில் இந்த திருமணம் நடைபெற்றது, யாருடைய தலைமையில் நடைபெற்றது, கூடுதல் விவரம்? இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் 500 ஜோடிகளுக்கு வறுமை கோட்டை கீழ் உள்ள 500 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை அந்தந்த மாவட்டங்களில் மண்டலங்களில் வாரியாக ஜோடிகளை தேர்வு செய்து திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். அப்படி கடலூர் மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் இன்று 12 திருமணங்கள் நடைபெறுகிறது. கடலூர் மண்டலம் என்பது கடலூர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் 8 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. இதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடத்தி வைக்கிறார்கள். மிகவும் விமர்சையாக நடத்தப்படும் இந்த திருமணத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். அனைத்து ஜோடிகளும் குடும்பம் குடும்பமாக இருக்கிறார்கள். அதை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பகுதியில் நம்மளும் ஒரு திருமண புது தம்பதி இருக்கா, அவரை கேட்கலாம். உங்களுக்கு புதிய தலைமை சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த திருமணத்தை எப்படி பாக்குறீங்க, இது யார் நடத்தி வைக்கிறாங்க, எப்படி தேர்வானுங்க? நீங்க அரசாங்கம் மூலமா? அரசாங்கம் மூலமா திருமணம். நீங்க என்ன வேலை செய்யறீங்கம்மா? ரோட்மேன் வேலை செய்யறோம். ரோட்மேன் வேலை செய்யறோம். எவ்வளவு வருமானம் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு 300-400 ரூபா. குறிப்பாக இதுபோல் வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு இந்த திருமணம் என்பது அரசால் நடத்தி வைக்கப்படுறது. அனைத்து விதமான தங்க நகை மற்றும் சீர்செட்டுகளுடன் கிட்டத்தட்ட அனைத்து பொருட்களையும் திருமணத்துக்கு தேவையான அனைத்து சீர்களையும் இந்து சமய அறநிலையத்துறையை சார்பாக எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இந்த திருமணம் என்பது நடைபெறுகிறது. அனைத்து திருமணங்களும் இந்த பகுதியில் வந்து வெகு விமர்சையாக நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்து சமயத்தில் எந்தெந்த முறைகள் எல்லாம் திருமணம் நடத்தப்படுவோம், அப்படி இவங்களது ஜோடிகளுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைக்கப்படுது? இந்து முறைப்படி திருமணம் நடத்தி வைக்கப்படுறோம் சார். ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது வந்து இப்போ தமிழக அரசு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு 8 பேருக்கு இலவச திருமணம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த 4ஆம் தேதி இலவச திருமணம் பண்ணிருக்காங்க. 8 பேருக்கும் சீர்வரிசை, அவங்க அரசால் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு புது மாப்பிள்ளைக்கு டாப் டு போட்டம் எல்லாமே அவங்களே செஞ்சு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆண்டாண்டு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகிட்டு நம்ம நல்லா இருக்கும். எல்லாருமே சுபிச்சமாக இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆட்சியும் நல்லா இருக்கும். குறிப்பாக இதேபோல் தமிழகம் முழுவதும் திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சியை நாம் சட்டமன்று பார்த்திருக்கோம். இதேபோல் தமிழகம் முழுவதும் அனைத்து மண்டலங்களிலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த இலவச திருமணங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு சீர்வரிசு உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்படுகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. ஸ்ரீதர், இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.